டெல்டா மாவட்டங்களில் தீவிரமான முறையில் சாகுபடி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்தமட்டில் குறுவை இல்லை என்ற நிலையாகிவிட்டது. ஏன்னா மேட்டூர் அணையில் தண்ணி இல்லை, பருவமழை நமக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால காலதாமதமாக தண்ணி திறக்கப்பட்டு பெரும்பகுதி ஒருபோக சாகுபடியாக சம்பா சாகுபடி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது விவசாயிகளுக்கு தேவை, விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக மட்டுமல்லாது அரசு வங்கிகளின் மூலமாக கடன் கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கூட்டுறவு வங்கியில் ஓரளவுக்கு கடன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் தேவையை பிடிச்சியக்கூடிய அளவிற்கு கடன் கொடுப்பதை அதிகரிக்க வேண்டும். அதே மாதிரி உரம் பூச்சி மருந்து எல்லாம் அதிகமாக தேவைப்படுகிறது. அது கூட்டுறவு அமைப்புகளில் வளங்களை அப்படின்னா வெளி மார்க்கெட்டில் அதிக விலையை வைத்து விற்பனை செய்கிறார்கள். அதை தடுக்கக்கூடிய வகையில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் கூட்டுறவு மூலம் வழங்க வேண்டும். வங்கிகளை பொறுத்த மட்டும் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க மறுக்கிறார்கள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க மறுக்கிறார்கள். குறிப்பாக நகை கடன் கூட கொடுப்பது இல்லை. அது அரசு உடனடியாக தலையிட்டு வங்கிகளின் மூலமாகவும் விவசாய கடன் அடகு நகை அடகு வைத்தால் கடன் கொடுப்பது என்கிற இதை உறுதி செய்ய வேண்டும். மிக முக்கியமான பிரச்சனை என்பது பயிர் காப்பீடு திட்டம். இந்த பயிர் காப்பீடு திட்டம் தொடக்கத்தில் அரசு தான் மேற்கொண்டது. குறிப்பாக ஐக்கிய முன்னணி ஆட்சி இருந்தபொழுது சதுரானந்த் மிஸ்ரா அவர்கள் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தபொழுது கொண்டு வரப்பட்டது. அப்பொழுதுதான் அது நடைமுறையில் இருக்கிறது. இப்பொழுது முழுமையாக பயிர் காப்பீட்டுத் திட்டம் தனியார் வசம் கொடுக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் விவசாயிகளிடமிருந்தும் பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஏக்கர் கணக்கில். அதே அளவுக்கு அரசிடமிருந்தும் பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இழப்பீடு வழங்குவது என்பது 100க்கு 2 பேர் அல்லது 3 பேரை தவிர மற்றவர்களுக்கு கிடைப்பதே இல்லை. அது மாதிரி ஒரு மாவட்டத்தில் ஒரு 300-400 ஊராட்சி இருக்குன்னா ஒரு 50-60 ஊராட்சிகளை கொடுத்துவிட்டு இதோடு முடிந்து விட்டது, மற்ற இடங்கள் பாதிக்கவில்லை என்று கற்பனையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பயிர் காப்பீட்டு திட்டத்தை அரசே முழுமையாக ஏற்றுநடத்த வேண்டும். தனியார் இடத்தில் கொடுக்கக்கூடாது. தனியார் இடத்தில் கொடுப்பதன் மூலமாக தனியார்கள் லாபம் அடைகிறார்கள், விவசாயிகளுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை, அரசுக்கும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது என்பதை அரசு கவனத்திற்கொண்டு அரசே ஏற்று நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். விஜய் வந்து திமுக சாட்டிக்கிட்டாரு, எதிரிமையிலேயே அவர் அதுக்காக தான் கட்சியை தொடங்கியிருக்காரு, அவர் சாடுறாரு. அதில் என்ன கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஃபியூச்சரில் வந்து விஜய் கட்சியோட உங்கள் கட்சி கூட்டணி வாய்ப்பு அப்படி வந்தால் உங்கள்கிட்ட நான் அழைச்சி சொல்கிறேன், தனியாகவே அழைச்சி சொல்கிறேன். சரி, இப்போ தொடக்க கல்வியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மிடில் ஸ்கூலோட சேர்க்க போகிறாங்க, மூன்று நிலைமைகள் இருக்குது. தொடக்கப்பள்ளிகளை மற்ற பள்ளிகளோடு இணைப்பது என்ற ஒரு பிரச்சனை வருகிறது, அது தவிர்க்கப்பட வேண்டும். தற்பொழுது என்ன நிலை இருக்கிறதோ அதே நிலை தொடர வேண்டும். விஜய் கட்சியோட கொள்கை இதை பற்றினா அதான் நிறையா பேர் பேசியிருக்காரு, பத்திரிகையெல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அரைக்கப்பட்ட மாவை திரும்ப அரைத்து கொண்டிருக்கிறார். மாவு தான் வினவும். சரி சார், கூட்டணி கட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்கா, வேறு எந்த கட்சியும் சொல்லலையே. அத்தைக்கு மீசை மலத்தால் சித்தப்பா என்று அழைப்பது வழக்கம் தான். அது ஆட்சியில் அதிகாரிகள் சம்பவம் கொடுக்கப்படும். திருமாவளவன் போகிறது மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அது அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார். அவர் கட்சியினுடைய தலைவர், அவர்கிட்ட கேளுங்க. என் கட்சி சொந்தமாக என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன்.